हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा श्रीमद् भागवतम कैंटो 4 अध्यायम 1 மனுவின் புதல்வியரது குடிவழி பட்டியல் என்னும் தலைப்பில் பதம் 2. ஆகூதி ருச்சயே பிராதாத் அபி பிராத்ருமதீம் நிர்பக புத்திரிகா தர்மம் ஆசிரித்ய சதரூபா அனுமோதிதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆகூதிம் ருச்சயே, ருச்சி என்னும் மகாமுனிவருக்கு, பிராதாத் மனமுடிக்கப்பட்டால், அபி இருந்தாலும், பிராத்ரு மதீம் அவளுக்கு ஒரு சகோதரன், நிர்ப மன்னர், புத்திரிகா பிறக்கும் புதல்வனை பெற்றுக்கொள்வார், தர்மம் சமயநெறி, ஆசிரித்ய அடைக்கலமாக, சத்தரூபா சுவயம்புவ மனுவின் மனைவியான சத்தரூபாவினால், அனுமோதித அனுமதிக்கப்பட்டு. மொழிபெயர்ப்பு. ஆகூதிக்கு 2 சகோதரர்கள் இருந்தும் மன்னர் சுவயம்புவ மனு அவளை பிரஜாபதி ருச்சி என்பவருக்கு அவள் ஈன்றெடுக்கும் புதல்வனை தன்னிடம் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் மனைவியாக்கினார். இதனை அவர் தனது மனைவி சத்தரூபாவுடன் கலந்து பேசிய பின்னரே செய்தார். பர்போட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். ஆண் மகவு, அதாவது ஆண் குழந்தை இல்லாதவர்கள் சில சமயங்களில் தனது மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது அவர்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தையினை தனது சொத்துக்களுக்கு வாரிசாக தத்து புத்திரனாக தம்மிடம் கொடுத்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையினை விதிப்பது உண்டு. இந்த முறை புத்திரிகா தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தனது மனைவியின் மூலம் ஒருவனுக்கு ஆண்மகவு பிறக்கவில்லை என்றால் சமயச் சடங்குகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவர் வேறொருவரின் புதல்வனை தனது புதல்வனாக தத்து எடுப்பது என்பதாகும். ஆனால் ஸ்வயம்புவ மனுவின் செயலில் இங்கு ஒரு வேறுபாடு தெரிகிறது. அவருக்கு ஏற்கனவே 2 ஆண்மக்கள் இருக்கின்றனர். இருந்தும் அவர் தனது மகளை பிரஜாபதி ருச்சி என்பவரிடம் இணைய செய்வித்து அவளுக்கு பிறக்கப்போகும் புதல்வனை தனது மைந்தனாக தனக்கே திருப்பி தந்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் திருமணம் செய்வித்தார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் இது தொடர்பாக விளக்கும்போது, ஆகூதியின் கருப்பையிலிருந்து முழு முதற் கடவுளே குழந்தையாக பிறக்கப் போகிறார் என்பதை மன்னர் மனு நன்றாக அறிவார். அதனால்தான் அவருக்கு ஏற்கனவே 2 மைந்தர்கள் இருந்தாலும் தன் மகள் ஆகூதிக்கு பிரஜாபதியின் வழி பிறக்கப்போகும் குழந்தையையும் அவர் வேண்டுமென்று விரும்பினார். இவையெல்லாம் முழு முதற் கடவுளை தன் மைந்தனாகவும்
பேரனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆவல்தான் காரணம் என்று கூறுகிறார். மனுவே மனிதர்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குபவர். தனக்காக அவர் புத்திரிகா தர்மத்தினை செயலுக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலம் இந்த முறையினை எல்லா மனிதர்களும் பின்பற்றலாம். தனக்கு சொந்தமாக மைந்தர்கள் இருந்தும் ஒருவன் தன் மகளின் குறிப்பிட்ட ஓர் மைந்தனை தானே தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் மேற்படி நிபந்தனையின் பேரில் தன் மகளை ஒருவருக்கு தானமாக வழங்கலாம். இது தெய்வத்திரு கோஸ்வாமியின் கருத்தாகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.